वेंकटनाचार्य कविता केकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाग्प्रति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्मादितरतस्ताथेष्विघ्नस्वराटे ब्रह्मगदायादिगवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वत्सति वदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र गतिभिः शुश्रूषभिस्तक्षणाति निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्ल ஏழாவது ஸ்கந்தத்துல கடைசி பாகத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நாரதர் தர்மபுத்திரருக்கு ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், வர்ண தர்மம்ன்றது பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரான்னு சொல்லக்கூடிய நான்கு வர்ணத்தாரும் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள். ஆசிரம தர்மம் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி என்று சொல்லக்கூடிய நான்கு ஆசிரமிகளும் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள். இந்த தர்மங்களை விஸ்தாரமா சொன்னேன் வரைக்கும். அது தவிர நான்கு வர்ணத்தவர்களும் பொதுப்படையா அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்கள் புலனடக்கம், அஹிம்சை, பொய் பேசாமை போன்றவற்றையும் சொன்னார். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ மறுபடியும் சொல்ல போறேன். இது பதினாலாவது பதினைந்தாவது அத்தியாயத்துல கடைசி அத்தியாயத்துல சொல்லி சொல்ற இதெல்லாம் பிராமணர்களுக்கு, அதாவது பிராமண திஜாகான்னு சொன்னச்சேயே அத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்கிற மூன்று வர்ணத்தவர்கள் அவர்கள் சொல்லப்படுகின்றத அவ எல்லாருமே என்ன பண்ணணும்னு அவர்கள் கேட்டுட்டு தப்போ நிஷ்டாகான் இருப்பா பரே சுவாத்தியாயே பிரவச்சனையே கேட்டுட்டு ஜானயோக யோகம்னு சொல்ற தர்மபுத்திரரை பார்த்து நாரதர் சொல்றேன், சில பேர் கர்மனிஷ்டர்களாக இருந்திருக்கா, கர்மாக்களை அனுஷ்டிக்கிறவர்களாக இருந்திருக்கா, சில பேர் ஞான நிஷ்டர்களாக இருந்திருக்க, சில பேர் இந்த சுவாத்தியாயம், சுவாத்தியாயம்ன்றது வேதாத்தியனம் பண்றது, வேதமே பஜப்பேன் நித்யம் யசாகாலம தந்திரிதா நஹ்ய ஆஹுப்பரன் தர்ம உபதர்மோன்ய உச்சதே, வேதமேவ ஜபேன் நித்யம் யசாகாலம் அதந்திரிதா, இந்த வேதத்தையே எப்ப பார்த்தாலும் யதா காலம் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய காலமாக இருக்கக்கூடியது. அவரவர்களுக்கு ஏற்பட்ட காலத்துல அட்ட வருஷம் பிராமணம் உபநயித்தான்னு சொல்ற மாதிரி அந்த உபநயனம் பண்ணின உடனேயே தெரிஞ்சுக்கிறது. இப்படி வேதாத்தியனம் வேதமே ஜபயன் நித்தியம் நித்தியம் எப்ப பார்த்தாலும் அந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, யதா காலம் அதந்திரிதா, இது ஒரே வேதத்தை எவ்வளவு நாய் சொல்லிட்டு இருக்கிறதுன்றது அந்த சோம்பேறித்தனம் படாமல் அதோட வேதாத்தியம் வேதத்தை சொல்றதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அதை சோம்பேறித்தனம் விடாமல் சொல்லிட்டு இருக்கிறது, தான் சொல்றது தான் சொல்லி கொடுக்கறது இப்படி பண்ணிட்டு இருக்கிறது இருக்க, இது சுவாத்தியாய நிஷ்டாள்னு பேரு. இவாள்லாம் நஹ்ய ஆஹுப்பரன் தர்ம உபதர்மோன்ய உச்சதே, இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான தர்மம் வேற எதுவுமே இல்லை, இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான தர்மங்கள்ல தர்மம் உபதர்மங்கள் என்று இரண்டு வகையாக சொல்லப்படுகின்றன. அதுல இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான தர்மமோ உபதர்மமோ எதுவுமே இல்லைன்னு சொல்ற
இந்த சுவாத்தியாய யஜ்யம்னே சொல்றார். இது இந்த சுவாத்தியாய யஜ்யம்னு சொல்லச்சு, இதுவே ஒரு பெரிய யாகம். இந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறது வேதாத்தியனம் பண்றது ஒரு யாகம். வாக்யஜ்ஞேனார்ச்சிதோ தேவஹா பிரியதாம் மே ஜனார்தனஹா. வாக்யஜ்ஞேனார்ச்சிதஹா தேவஹா பிரியதாம் மே ஜனார்தனஹா. திரவியங்கள்லாம் வச்சுண்டு நான் யாகம் பண்ணல, வாக்யஜ்ஞம் இந்த வேதாத்தியனம் பண்றது, வேதத்தை சொல்றது இருக்க, இந்த சொல்றதாகிற ஒரு யாகத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேதாத்தியனத்தினால அர்ச்சிதகா பூஜிக்கப்பட்ட தேவஹா வாக்யஜ்ஞேனார்ச்சிதோ தேவஹா பிரியதாம் மே ஜனார்தனஹா. என் விஷயத்துல பிரியதாம் ஜனார்தன் பிரீத்தி அடையட்டும். நாம பண்ற ஒவ்வொரு காரியமும் எதுக்காக நாம பண்றோன்றத கொஞ்சம் முதல்ல யோசனை பண்ணும். நாம எந்த ஒரு செயலை செய்தோமானாலும் பகவத் பிரீத்தி ஏற்படணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாம அனுஷ்டிக்கிறோம். இப்படி பகவத் பிரீத்திக்காக நாம அனுஷ்டிக்கச்சே நான் பண்ற வாக்யஜம் இருக்கேன், இதுவும் பகவத் பிரீத்திக்காக தான் நான் அனுஷ்டிக்கிறேன். வாக்யஜ்ஞேனார்ச்சிதோ தேவஹா பிரியதாம் மே ஜனார்தனஹா. இதனால ஜனார்தனஹா மே பிரியதாம் என் விஷயத்துல பிரீத்தி அடைந்தவனாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை பண்றோம். இதுதான் வாக்யஜம்னு சொல்லப்படுவது. எப்படி வாக்யஜத்தை சொல்றதுனால இது சுவாத்தியாய யஜ்யம் என்றெல்லாம் சொல்றோம். அதையில பிராமணர்கள் இருக்கிறவா இவா சுவாத்தியாய யஜ்யத்தை அனுஷ்டிக்கிறவாளா சில பேர் இருக்கா, சில பேர் கர்மயோக நிஷ்டாளா இருக்கா, சில பேர் தபோனிஷ்டாளாக இருக்கா. தபோனிஷ்டாள்னாக்க உடலை வருத்திண்டு காரியங்களை பண்றது, ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, சவணத்வாரசி உபவாசம் இருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி உடலை வருத்திண்டு எம்பெருமான தன்னுடைய தியானத்துல விஷயமாக்கிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்துருக்கா. இவாளுக்கெல்லாம் நாம சகாயம் பண்றது இருக்க, இவாளுக்கெல்லாம் தான் இவாளெல்லாம் தான் அன்வர்த்தமான பாத்திரர்களாக இருந்துருக்க. இந்த பாத்திரர்களை இந்த பாத்திரத்தை நாம என்ன பண்ணணும்னா புரஸ்காரம் பண்ணணும், இவாளெல்லாம் பண்ணணும். இது தானத்தை பாத்திரம் அறிந்து தானம் செய்யறதுன்றது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பசி இல்லாதவனுக்கு போய் சாதம் கொடு சாதம் சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொன்னாக்கா அது புருஷார்த்தம் இல்லை. பசியோட இருக்கிறவனுக்கு சாதம் போட்டோம்னா அன்னத்தை சுதிதம் பாத்திரம்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி தாகம் தீர்த்தம் தாகம் எடுக்கிறவனுக்கு தான் தீர்த்தம் கொடுக்கணும், தீர்த்தம் கொடுத்தா தாகம் பண்ணா இது கொடுத்தா ரொம்ப விசேஷமா சொல்லிருக்க. அதனால நான் தீர்த்தம் கொடுக்குறேன்னாக்க தாகம் இருந்தாதான் தீர்த்தம் சாப்பிட போறான், இல்லைன்னா சாப்பிட போறது இல்லை. அப்ப இது பாத்திரம் அறிந்து தானம் கொடுக்கறதுன்றது விசேஷம். இதுல யாரெல்லாம் ஞானிகளாக இருந்துட்டு இருக்காளோ, ஞானிகள் என்னன்னா தாம் பண்ற ஒவ்வொரு காரியத்தையுமே பகவதாராதன ரூபமாக பண்றது, தனக்குன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம பண்ற செயல்னால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படணும்னு அப்படி ஒரு மனசுல எண்ணத்தோட காரியம் பண்றது இவாள்லாம் தான் ஞானிகளாக இருந்துட்டு இருக்கேன். அவளுக்கு ப்ரையாரிட்டி நாம தானம் பண்ணச்சு. யாரெல்லாம் அவ போய் நம்மள கேட்க மாட்டா, நீ இது கொடுக்குறியா அது கொடுக்குறியான்னு யாரையும் போய் யாச்சிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட மகான்களாக யார் இருந்திருக்காளோ அவளுக்கு நாமளா சமர்ப்பிச்சு நம்மளுடைய திரவியத்துக்கு ஒரு சார்த்தத்தை ஏற்படுத்திக்கிறோம். இப்போ ஆச்சாரியாளுக்கு திரவியம் நாம சமர்ப்பிக்கிறோம். இப்ப அவ என்ன நம்மள கேக்குறாளா, கேட்கல, நாம தான் கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கிறோம். எதுக்காக சமர்ப்பிக்கிறோம்னா நாம சம்பாதிச்ச பணம் வந்து இப்படி வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு பாகவதாளுக்கு பகவத் பக்தர்களுக்கு போய் சேர்ந்ததுன்னாக்க அது நாம் சம்பாதிக்கிறதுக்கே ஒரு புருஷார்த்தம் ஏற்படுறது, அதுதான் பிரயோஜனம். அதுக்காக நாம
சமர்ப்பிக்கிறோம். குட்சௌ திஷ்டதி யஸ்யாண்ணம் தசபூர்வான் தசாபரான்னு சொல்றது. வேதாத்தியனம் பண்ணவாளுடைய வயத்துல நாம நம்மளுடைய திரவியத்தினால வரக்கூடிய அன்னம் இருந்ததுன்னா அவளுக்கு சாதம் போட்டோம்னாக்க யார் சாதம் போடுறாளோ, தசபூர்வான் தசாபரான்னு அவனுக்கு ரக்ஷணம் பண்ற அந்த சாதம் போடுறவா தவிர அவனுக்கு பின்ன பத்து பத்து தலைமுறைக்கும் பின்னாடி பத்து தலைமுறை இருக்கிறவாளையும் காப்பாத்துறதா இந்த வேதம் காப்பாத்துறதுன்னு சொல்றது. ஆகையால சிராதாதிகள்ல வரைச்சு யாருக்கு பிரையாரிட்டின்னா, அத்தியனம் பண்ணவாளா இருந்தாள்னாக்க நிமந்திரணம் பண்றதுக்கு சொல்றதுக்கு அவ ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு. தௌஹித்திரனை வச்சு சிராதத்தை நிமந்திரணம் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிருக்கு. தௌஹி பந்து நேவ நிமந்திரையேத்தன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. நிமந்திரணம்ன்றது பந்துக்களையே கொண்டு பண்ண வேண்டியதுன்னு சொல்லிருக்கு. இப்போ பந்துக்கள்ல இருக்கிறவன் அவ்வளவா யோகியத்தை இல்லாதவனா இருக்கான், அவனை கொண்டு பண்றதா இல்ல நல்ல ஒரு வேதாத்தியனம் பண்ணியும் பிராமணிகமாகவும் இருந்துருக்கான் அவனை சாஸ்திரத்துல வச்சு பண்றதுன்னா பிரையாரிட்டி இப்படிப்பட்ட சத்துக்களுக்கு தான், அடுத்ததுதான் பந்துக்களுக்கு. இப்படி எல்லாம் சிராத்த போஜனத்தை பத்தி யாரெல்லாம் இருக்கலான்றதெல்லாம் பத்தி அடுத்ததா சொல்றேன். சிராதத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன். ஸ்ரத்தையா விதிவது பாத்திரே நெத்தம் காமதுக்கு அக்ஷயம். ஸ்ராத்தம்னாலே ஸ்ரத்தையாக செய்யக்கூடியது ஸ்ராத்தம். சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரமாக எவையவைகளை உபயோகப்படுத்தலாம், எவைகளை உபயோகப்படுத்தக்கூடாது, எதை உபயோகப்படுத்தினாக்க விசேஷன்றத தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வஸ்துக்களை நம்மளால முடிந்த வரைக்கும் அதை சங்கலனம் பண்ணி அதை சிராதத்துல உபயோகப்படுத்தி சமர்ப்பிக்கிறது. இப்படி ஸ்ரத்தையா இப்ப சிராதத்துல பார்த்தோம்னா அகத்திக்கீரை ஆத்திக்கீரை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. துவாதசி இல்லாதனால இருந்தா கூட சிராதமா இருந்ததுனாக்க அந்த ஆத்திக்கீரையை உபயோகப்படுத்தலாம், உபயோகப்படுத்தினா ரொம்ப விசேஷம். பலாம்ஸ் அதாவது பலா காய், அந்த பிஞ்சு பலா பிஞ்சு வரும், சிலதெல்லாம் காய்க்காகவே ஏற்பட்ட பலா மரம் இருக்கும். பவுண்டரிபுரம் ஆசிரமத்துல பின்னாடி ஒரு பலா மரம் இருந்தது, இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த பலா மரத்துல பார்த்தோம்னாக்க அது பிஞ்சு பலா பிஞ்சுதான் வரும், அது பெருசாகி பழுக்காது. நிறைய பலா மரம் இருக்கு அங்க, இப்ப கூட இருக்கு பவுண்டரி பிராசனத்துல பெருசு பெருசா பலா மரங்கள்லாம் பலாப்பழம் பழுக்கிறது வரதெல்லாம் நல்ல ருச்சியாவும் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இந்த இந்த பலா பிஞ்சு இருக்க பலாம்சு அந்த பலாக்கா அது சிராதத்துக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவல்காய், பலாக்கா, சுண்டக்கா இதெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த திரவியத்தெல்லாம் சம்பாதிக்கணும். இந்த திரவியத்தை சம்பாதிக்கச்சே அந்தந்த தேச காலத்துக்கு ஏற்றதான திரவியத்தை தான் சம்பாதிக்கணும். எந்த காலத்துல எது விளையறதோ, எந்த தேசத்துல எது விளையறதோ அதை கொண்டு சிராதம் பண்ணணுமே தவிர இதுக்காக ஊர் ஊரா போய் அல்லாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றது, சிராதத்தை விஸ்தாரம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அன்னம் சம்விபஜன் பசியதே சர்வம் தத் புருஷாத்மகம். இந்த சிராதத்துல தேசே காலேஜ சம்பிராப்தே புண்ணியன்னம் ஹரிதெய்வத்தம் ஸ்ரத்தையா விதிவத் பாத்திரே நியஸ்தம் காமருகக்ஷயம். தேவரிஷி பிதிருபூதேபியா ஆத்மனே ஸ்வஜனாயத அன்னம் சம்விபஜன் பசியதே சர்வம் தத் புருஷாத்மகம். சமயக் பவந்தி நைதானி விஸ்தராத் சஜனார்பணாது. தேச கால உச்சித ஸ்ரத்தா திரவிய பாத்திரார்கணானி. அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற பாத்திரங்கள், பாத்திரம்னாக்க இலை போடுறது ஒரு குண்டு. இது என்ன இடத்துல எது கிடைக்குமோ அது சிராதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதா இருந்ததுன்னாக்க அந்த திரவியங்களை உபயோகப்படுத்தணும்.
भोजये सुसमृद्धोपि साधे न कुरिया न विस्तरम श्री वत्तन के எல்லாம் இருக்குனா கூட श्राद्धத்துல ரொம்ப ரொம்ப விஸ்தாரம் பண்ண கூடாதுன்னு அர்த்தம் ஒரு 20 கிராம் 10 கிராம் பண்றது அதே மாதிரி ஒரு அதிரசம் கோதுமையில ஒரு அதிரசம் அரிசியில ஒரு அதிரசம் அப்புறம் வெள்ளை அப்பம் இப்படி எல்லாம் சொச்சி அப்பம்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பண்ணா விஸ்தாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு சிராதம் வேலையில முடியணும் அதுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவுதான் பண்ணுமே தவிர இந்த சிராதத்தை விஸ்தாரம் பண்ணக்கூடாது அதோட ஸ்ரத்தையா செய்யணும் இதுதான் முக்கியம் விஷய தேவர் பிதர்கள் விஷ்ணுன்னு சொல்லி இந்த மூணு பேரை வச்சு சிராதத்தை அவசியம் பண்ணணும் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நிமந்திரித புருஷாளுக்கு யார சாப்பிட பண்றோமோ அவளுக்கு பிரீத்தி ஏற்படும்படியாக நாம செயல்களை செய்யணும்னு சிராதத்துக்கு விசேஷம் சொல்லி சொல்ற இப்படி தர்மங்களை பல பிரகாரமாக சொல்ற ஏஷமா கரணோ ஹன்யாத் அதஜ்ஞோ ஹ்யசுருத்ரு த்ருவம் முக்கியமா சிராத கர்மாக்கள்ல வரச்சே ஜீவஹிம்சை இல்லாத பார்த்துக்கணும் தர்ப்பணம் பண்ணச்சே எள்ளு எடுத்தும் போவோம் எள்ள பார்த்தோம்னாக்க அதுல பூச்சி இருக்கும் புழு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளா வாங்கி வச்சிருக்கோம் 15 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அமாவாசைக்கு அமாவாசை தான் தர்ப்பணத்துக்கு தானே எடுக்க போறோம்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா இல்லாத போயிடும் அந்த அசுத்தம் அதெல்லாம் அசுத்தம் அந்த மாதிரி வஸ்துவை உபயோகப்படுத்தக்கூடாது ஆகையால அந்த வஸ்துவை எல்லாம் பார்த்து முதல் நாளே பார்த்து அன்னி தினத்துல போய் வெயில்ல வச்சு அந்த வெள்ள வெயில்ல வச்சு பிராணி ஹிம்சை ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது அதை முதல் நாளே நல்லா சுத்தம் பண்ணி அதை பொறுக்கி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சிராதாரகமான வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அரிசியிலேருந்து ஆரம்பிச்சு எந்த வஸ்துக்களா இருந்தாலும் அதை முதல் நாளே எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஜீவஹிம்சை அன்னைய தினத்துல சம்பா அதாவது அறியாமல் கூட ஜீவஹிம்சை ஏற்படாதபடி நாம பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்ற இதுல விதர்மஹா பரதர்மஹா ஆபாசஹா உபமா சலஹா அதர்ம சகஹா பஞ்சேமா தர்மஜ்ஞஹா அதர்மவத் ஜஜேத் தர்மம் தெரிஞ்சவர்கள் அதர்மத்தை மாதிரியே இந்த அஞ்ச தியாகம் பண்ணணும் என்பதாக சொல்ற விதர்மாதேமஹா பஞ்சேதஹா பாசன்னார் அதாவது விதர்மம் அதர்மம்னு சொல்லி அஞ்சு விஷயம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற பிராதிஷ்டிகானு சாதாரணாச்ச வர்ணாசிரம தர்மானு அபிதாய அதேதேஷாம் தர்மபாசை சிலதெல்லாம் வந்து அந்தந்த வர்ணங்களுக்கு அந்தந்த ஆசிரமங்களுக்கு உண்டான தர்மங்கள் சொல்லிட்டோம் சிலதெல்லாம் தர்மம் மாதிரி தோணும் ஆனா உண்மையா அது தர்மம் இல்லை அதையும் தெரிஞ்சணும் அதர்மசிய விருட்சபூதசிய சாகா சாகா பூதாக சூதானு தர்மா யாதாத்ம விதம் இந்த தர்மாதிகள் அஞ்சு என்னன்னா தர்ம பாதமா இருக்குன்னு சொன்னா தர்ம புத்தியாபி எஸ்மின் கிரியமானே ஸ்வதர்ம பாத சாத் ச விதர்மா ஒத்த தர்ம புத்தியா ஒரு காரியத்தை பண்றான் இது தர்மம்னு நினைச்சுண்டு பண்றான் அது கணக்கு ஸ்வதர்மத்துக்கு அது பாதமாக கணக்கு இருந்ததுன்னா விபரீதமாக இருந்ததுன்னாக்க அதை பண்ணக்கூடாது அது விதர்மம்னு பேரு இப்போ பரசுராமர் இடத்துல கர்ணன் அஸ்திரங்கள்லாம் அந்த அஸ்திர வித்தியையே கத்துண்ட பரசுராமர் ரொம்ப ரொம்ப அவர் பிராமணர் அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க க்ஷத்ரியனுக்கு அஸ்திர வித்தியையே சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க இப்ப கர்ணன் க்ஷத்ரியன்
क्षत्रियना अस्त्र विद्य कर्म तपल आना परशुरामर इतमी और प्रतिज्ञ पड़े अस्त्र विद्यवा इले ब्राह्मण वेश कर्णन कर्ण कर्णन मड़ल परशुराम पड़े तूंग कर्णन और कुवि इंद्रुकेण कड़कण और कोलवी रूप अर्णन रतमा कोट आना असचना परशुराम आचार्य पड़े तूक भंगम नैचे कर्णन अंत नोव सहिचिक रतम पट जिले परशुराम पाता रतम कोट इं कर्णन तांग पाव अंदेह और प्राणन रतते पाता भयपड़ विटिपर मैम इव इत तांग इवन प्राणन तन को और संदेह कर्णन पा नी उमया प्राणन क इले ना क्षत्रियम ना और तेरोटी महन प्राणन पी अयन पड़ ना उन को उपदेश पड़ ब्रह्मास्त्र समय उपयोगपो अमय मरण सब इतनी अर विषय इत विधर्म कर्णन शास्त्र विल विद्य धर्म आना विपरीत अनुष्ठान अर्मे विधर्म आन्यस्य क्षत्रिया देहे चोदितो धर्मः सब्राह्मणा देहे परधर्मः क्षत्रियनुक्कु सोल्लिरुक्कर ओरु धर्मम प्रजा रक्षण शुवधम क्षत्रियनुक्कु धर्म अंद धर्म प्राणन आश्रयचाना इर धर्म इवन पड़ी अध्ययन पड़नों अध्ययनते चलि वेकनों यजन याजन दान प्रतिग्रह इतना प्राणन पड़ी इवन वृत्य विटिटे इवन क्षत्रिय धर्म अनुष्ठाना इधम धर्मं विधर्मं विधर्मस्यापि परधर्मोन्य चोदितः उपधर्मस्तु पाखण्डः दम्भो वा शब्दमिच्छलः उपधर्मः पाषण्ड वेदविरुद्धमः पण्डर्दिर्के अदु आगमोक्तत्ल सोल्लिरुक्के वेदविरुद्धमान आगमत्ल सोल्लिरुक्करदु वेदविरुद्धमान आगमत्ल सोल्लिरुक्करदु एल्लामे तपन अर्थम आगम पांचरात्र आगम साक्षा श्रीमन नारायण साप केद विरुद्ध पाशुपत मतलब कापाल मतलब वंचनार्थोवा उपधर्म दंभत्तुकाह पन्रतो पिरर वंचन पन्रतुकाहो सेय्यकूडिय धर्मम इरुक्के अदुवुम पन्नकूडियदु सोल्रदु छलम छलम्ன்றது என்னன்னா शब्दभि छलः इतिन्नु शब्दस्य शब्दम इरुक्के भित अदावदु ओन्न सोल्लिट्टु सोन्नद विपरीतमा अनुष्ठिक्किरदु इरुक्के अलम पन्न प्राण भोजन पड़ी वे अवादते द्वादशा वरानु पन्न की कीड़े
இவாள போஜனம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாக்க 12 க்கு கீழன்னு சொன்னா அதுக்கு தாத்ரி என்னன்னாக்க 11 ஓ 10 ஓ அந்த 12 க்கு கிட்ட இருக்கிற 10 பேரோ 11 பேரோ சாப்பிட பண்ணி வைக்கணும்னு அர்த்தம் இப்போ இவ்வளவு தான இருக்கு 12 க்கு கீழ ஒன்னு இருக்கு ஒத்தர சாப்பிட பண்ணா கூட 11 பேருக்கு சாதம் பண்ண வெச்ச புண்ணியம் வந்துருதுன்னு சொல்லி சொல்றதே இருக்க இது ஒரு ஏமாத்தம் स्वभाव विहितो धर्मः कस्य नेष्टः प्रशान्तये आगयले இதெல்லாம் धर्माभासम் இந்த இவனா ஒன்ன நினைச்சிட்டு இதுதான் தர்மம்னு தானா சொல்லிக்கிறது இருக்க அந்த கல்பிக்கிறது இருக்க அது தர்மாபாசம் இப்படி எல்லாம் இந்த தர்மங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும் இவைகள் எல்லாவற்றையும் நாம தவிக்கணும் என்பதாக நாரதர் உபதேசம் பண்ற சந்துஷ்டஸ்ய நிரீஹஸ்ய ஸ்வாத்மா ராமஸ்ய யத் சுகம் குதஸ்தத் காமலோபேன தாவதோர்த்தேஹயாதிசஹ பெருமாள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறோ அந்த கொடுத்திருக்கிறத கொண்டு நாம சந்தோஷமாக இருந்துட்டோம்னாக்க அதுல வர சுகத்தை காட்டலும் அலைஞ்சி அலைஞ்சி நம்ம வேணும்னு ஆசைப்படுறத பெறுவதற்கு அதனால அந்த சுகம் வராது சதா சந்துஷ்ட மனசா சர்வா சுகமயா திசக எப்பவுமே சந்துஷ்ட மனசு பெருமாள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ கொடுத்திருக்கிறத கொண்டு நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னார் அசந்துஷ்ட விப்ரஸ்ய தேஜோ வித்யா தபோயசா ஸ்ரவந்தி இந்திரியலௌல்யேன ஞானம் செய்வாவகீயரியதே அசந்துஷ்டஸ்ய விப்ரஸ்ய எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லாத எவ்வளவு இருந்தாலும் போராது போராதுன்னு நினைக்கிறவன் அந்த சந்துஷ்டி இல்லாதவனுக்கு எல்லாம் அனர்த்தம் தான் ஏற்படுறது அவனுடைய தேஜஸ் போயிடுறது அவனுடைய வித்ய அது பலனளிக்காத போயிடுறது இத்தனை நாளா பண்ணின அசந்துஷ்டனா இருந்தான்னாக்க அவனுடைய தபஸ் எவ்வளவோ ஏகாதசி உபவாசம் இருக்கும்னா இருக்கலாம் நிச்சயமே பல சமயங்கள்ல உபவாசம் இருந்துட்டே காரியங்கள்லாம் அதாவது தியானாதிகள் பண்ணிருக்கலாம் மந்திர ஜபாதிகள்லாம் பண்ணிட்டுருக்கவனா இருக்கலாம் எவ்வளவு பண்ணினா கூட இவன் அசந்துஷ்டனாக தனக்கு வந்ததுல போருன்ற எண்ணம் இல்லாதவனா கணக்கு இருந்தான்னாக்க எல்லாம் வேற்றமா போயிடும் மொத்தம் வீணா போயிடும் அதுக்கு அதோட என்ன ஆகும் தெரியுமா இப்போ அசந்துஷ்டனா இருந்தான்னா எப்படி சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது அதுலேயேதான் புத்தி போகும் அந்த புத்தி போயிடுச்சுனாக்க இவன் சம்பாதிச்ச ஞானம் போயிடும் இவன் இத்தனை நாளா தபஸ்னால ஏற்பட்ட இவனுக்கு ஏற்பட்ட புண்ணியம் போயிடும் இவனுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரம் போயிடும் எல்லாம் போயிடும் இது போறதோட மாத்திரம் இல்ல அவனுக்கு பசி பிணி தோம ரோகம் கோபம் தாபம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அது வேணும்னு நினைச்சு வேணும்னு சந்திச்சிருந்த ஆகையால நாம என்ன பண்ணணும்னா சந்துஷ்டி பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாரோ சங்கல்பித்த கொண்டு சந்தோஷத்தோட நாம இருக்கணும்னு சொல்லி சொல்ற பண்டிதா பகவோ ராஜன் பகுஜ்யா சம்சயட்சிதா சதசஸ்பதையோப்பேகே அசந்தோஷா பதந்தியகா பெரிய பண்டிதர்களாக இருக்கலாம் நிறைய தெரிஞ்சவளாக இருக்கும் மீதி பேருடைய சம்சயத்தெல்லாம் போக்கடிக்கவர்களாக மகான்களாக கூட இருக்கலாம் ஆனா அசந்தோஷாத் பதம் தியகான் அவளுக்கு கணக்கு இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லாமல் கணக்கு இருந்ததுன்னா அசந்தோஷம் சந்தோஷம் இல்லாம இருந்ததுன்னா அவள் கீழே விழுந்துருவா அவளுக்கு ஒண்ணும் இல்லாத கூட ஏதத் சர்வம் ரஜஸ்தமஸ்ய சத்வேன சத்வஞ்ச உபசமேன ஏதத் சர்வம் குரு பக்தியா புருஷோஞ்ச சாஜயேதி ஆச்சாரியால அண்டி நம்மளுடைய ரஜஸ்தமஸ்துக்கள் எல்லாம் போக்கடிச்சு அதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆசை மோகம் இதெல்லாம் ஜெயிக்கணும் என்பதாக சொல்ற ஆகு சரீரம் ரதம் இந்திரியாணி அயான பீஷோனு மன இந்திரியேஷம் வர்த்மானி மாத்ரா திஷணாஞ்ச சூதம் சத்வம் பிரகதி பந்துரமீஷ திருஷ்டம் அக்ஷம் தச பிராணம தர்ம தர்மௌ ச
चक्रेभिमानं रथिनं च जीवं धनुर्हितस्य प्रणवं पठन्ति शरन्तु जीवं परमेव लक्ष्यं। கடோபனிஷத்துல சொல்லியிருக்கிற ஒரு வேதாந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ற நாரதர் உபதேசம் பண்ற ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவச்ச புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாஹு விஷயாஸ்தத்ர கோச்சராஹ. இது கடோபனிஷத்துல சொல்றது. ஆத்மானம் ரத்தினம் வித்தி, இந்த ஜீவாத்மாவை தேர்ல உட்காந்துக்கிறவனாக நினைச்சுக்கோ. சரீரம் ரதமே வச்ச, தேர் எதுன்னா நம்ம சரீரம் தான் ரதம். மனஹா பிரகிரகமே வச்ச, இப்போ இந்த குதிரை ஓட்டிட்டு போயிருக்கு, இந்திரியங்கள்லாம் தான் குதிரை. மனசை அடக்கணும், மனசு தான் கடவாளமாக இருக்கு, மனசு கடவாளமாக நினைச்சுக்கோ. இந்திரியங்கள்லாம் குதிரையாக நினைச்சுக்கோ. விஷயம் சத்ர கோச்சராக, இந்த விஷயங்கள்லாம் என்ன தோன்றதோ அதெல்லாம் தான் அங்கங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அது. இப்ப இந்த ரதத்தை கொண்டு இந்த ரசியா இருக்கிறவன் டெஸ்டினேஷனை ரீச் ஆகணும், போய் சேர வேண்டியவன போகணும். இப்ப எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல் பண்ணாதான் இவனால எந்த இடத்துக்கு போகணுமோ போய் சேர முடியும். குதிரைக்கு கடிவாளம் இல்லாத இருந்ததுன்னா அது எங்க வேணா இழுத்தும் போகும். அந்த கடிவாளத்தோட அந்த கண்ணுக்கு மூடுவா, அது எது ஓணுமோ அது மாத்திரம் தெரியும், நேரம் மாத்திரம் தெரியும், பக்கத்துலதான் அதுக்கு தெரியாது குதிரைக்கு. அந்த மாதிரி இருந்து அந்த டெஸ்டினேஷனை மாத்திரமே நம்ம இந்திரியங்கள்லாம் புலன்கள்லாம் இருக்கக்கூடியதாக நினைக்கிறதாக இருக்கணுமே தவிர இது போற வழி எல்லாம் போகக்கூடாது. இப்படி எல்லாம் ஆத்மானம் ரசனம் வித்தின்னு இதுல எப்படி இது மொத்தம் வசீகரணம் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அவன் போய் சேருவான்னு சொல்லி புத்தின் சாரதிம் வித்தி, புத்தி தான் சாரதி அந்த இடத்துல. இதெல்லாம் மனப்பிரகிரகமே வச்சான்னு சொல்லியிருக்காரு. அதே விஷயத்த இங்கேயும் சொல்ற. அதுல கடைசியில ஒரு உபசம்ஹாரம் பண்ற, தனுர்ஹிதஸ்ய பிரணவம் படந்தி சரந்த ஜீவம் பரமேவ லட்சியம். இப்படி தேர்ல போவோம், யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துக்கு போனோம்னா என்ன பண்றதுன்னு, இந்த தனுசு பிரணவோ தனுசும், பிரணவம் ஓம்ன்ற பிரணவம் தான் தனுசாக இருக்கு. சரந்து ஜீவம் பரமேவ லட்சியம், இது இது ஒரு வில் இருந்ததுன்னா அம்பு வேணும், அம்பு இந்த ஜீவாத்மா தான். லட்சியமாக இருக்கிறது பரமாத்மா, இந்த அம்பு போய் பரமாத்மாவை சேர்றதுதான் முக்கிய லட்சியம். ஆகையால இப்படி தனுர்ஹிதஸ்யம் பிரணவம் படந்தி சரந்து ஜீவம் பரமேவ லட்சியம், நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும், இந்த நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். ராகத்வேஷ்ட லோபஸ்ட சோகமோகோ பயம் மதா மானாவ மானோ சூயாச்ச மாயா ஹிம்சாச்ச மத்தரா ரஜ பிரமாதா. இந்த ராகத்வேஷம் சோகம் மோகம் இது எல்லாம் பயம் மதம் கர்வமத்தோட இருந்துருக்கு, மானம் அவமானம் அசூய இது எல்லாத்திற்கும் அப்ப அப்பாற்பட்டவனாக நாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால எம்பெருமான அடைய முடியும்னு சொல்ற. யத் யத் எஸ்ய எஸ்யவா நிஷித்தம் சாத் ஏன எத்திர எதோன்றிருப்ப சதேனேகத கர்மாணி நரோ நானியை ரணாபதி ஏதை ரன்னீஷ்ட வேதோக்தைஹி வர்த்தமான சுகர்மபிஹி கிரகேப்பிய கதிம் யாவது ராஜன் சத்பக்திமான் நரஹா. இவ்வாறாக சொல்லப்பட்ட ஒரு குணங்களோட ஒருவன் நடந்து கொண்டான்னாக்க இப்ப எப்படி எப்படி எல்லாம் ஆச்சரிக்கணும்னு சதாச்சார நிர்ணயத்தை இது வரைக்கும் சொல்லி வந்திருந்தோம். இந்த மாதிரி யாரெல்லாம் நடந்துட்டு வந்தான்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய்தான் பகவத் அனுபவம் ஏற்படணும்னு இல்லை, அவனுக்கு இங்கேயே அவனுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி இவருக்கு தர்மபுத்திரருக்கு அந்த ராஜசூய யாகத்தின் போது நாரதர் உபதேசம் பண்ண விஷயத்த சொல்லி முடிக்கிற. கடைசியில தர்மபுத்திரர் சொல்றத நாரதர் சொல்ற, நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க,
இங்க மகான்கள் எல்லாம் வந்திருக்கா இந்த மகான்களை மொத்த பேருக்கும் பரிச்சரிய பண்ணி இந்த யாகத்தை பண்றதுன்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் முக்கியமா சாட்சாத் பரமாத்மா கண்ணனே உனக்கு பரம சுகிருத்தா இருந்து இந்த யாகத்தை நடத்தி வைக்கிறான் இதை காட்டிலும் பாக்கியம் உனக்கு வேற என்ன இருந்துருக்கு ஆகையால யாகத்தை அனுஷ்டிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் இப்ப நான் சொன்ன பிரகாரமான தர்மங்களையும் அனுஷ்டிச்சு நீ எல்லா விதமான சிரேயத்தையும் அடையணும்னு நாரதர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ற இதை கேட்டு தர்மபுத்திரரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமடைகிறேன் இப்படி எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு உண்மை தவிர வேற யார் இருக்கா உம்முடைய உபதேசத்தினால நானும் தன்ய தன்யனாக ஆனேன்னு நாரதரை விழுந்து சேவிச்சு அவருக்கு புரஸ்காரம் எல்லாம் பண்றாருன்னு சொல்லி இந்த ஏழாவது ஸ்கந்தத்தை மகரிஷி முடிக்கிறார் இந்த ஸ்கந்தத்துல மீதி எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட இந்த ஒரு கடைசி நாலு அத்தியாயங்கள்னால சதாச்சார நிர்ணயத்தை சொன்னது இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதம்ன்றது உத்தமமான கிரந்தம் தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனா இந்த பாகவதத்துல கஷ்டம் இருக்கு ராமாயணம் ரொம்ப சரளம் கொஞ்சம் பேசிக்கா சம்ஸ்கிருத ஞானம் இருந்ததுன்னா போறோம் ராமாயணத்துக்கு அர்த்தமாயிடும் விசேஷார்த்தம் வேணும்னா தான் கீழே இருக்கிற வியாக்கியானங்கள்லாம் பார்க்கணும் மூலத்துக்கு ஸ்லோகார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கட்டமும் பட வேண்டாம் ஆனா பாகவதம் அந்த மாதிரி இல்லை ஸ்லோகார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் அவ்வளவு கஷ்டமான ஒரு செயலியில அமைஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணுவான்னா எல்லாருமே பாகவதத்தை உபன்யாசம் பண்றவாள்லாம் அங்கங்க சில சில ஸ்லோகங்களை எடுக்க வேண்டியது எல்லாரையும் நான் சொல்லல பல பேர் சில சில ஸ்லோகங்களை பிரசித்தமான விருத்தாந்தங்களை எடுத்துக்க வேண்டியது அந்த விருத்தாந்தங்களை சொல்ற பகுதியில இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களுக்கு மாத்திரம் அர்த்தத்தை சொல்ல வேண்டியது இந்த மாதிரி அந்த பாகவத உபன்யாசம்ன்றது நடைபெற்று கொண்டிருக்கின்றது சாமானிய பொதுப்படையா இதுல நாம விஸ்தாரமாக இந்த பாகவத உபன்யாசம் பண்றதுன்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் இந்த சதாச்சார நிர்ணய பாகத்துக்கு நான்கு நாட்கள் இதுல இந்த சதாச்சார நிர்ணயத்தை நாம பார்த்தோம் இதெல்லாம் நாம அனுஷ்டிக்க வேண்டிய விஷயம்தான் ஏதோ எந்த காலத்துல இருக்கிறவாளுக்கும் இந்த தர்ம உபதேசம்ன்றது தகுந்ததுதான் எல்லாருக்கும் ஏற்புடையதுதான் நம்மளால முடிந்த வரைக்கும் இந்த தர்மங்களை அனுஷ்டிச்சு தர்மங்கள் மூலமாக பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுத்தணும்னு அந்த எம்பெருமான் திருவடிகள்லேயே பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ